வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல். முதல்ல பருப்பு வேக வச்சுருவோம். பருப்பு முங்கல் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, மீடியம் சைஸ் தக்காளி 2, பூண்டுகள் 3, பெருங்காயம், மல்லி இலை, மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், தேய்ச்சிட்டு பருப்பை வேக வச்சுக்கணும். பருப்பு விசில் அடங்குறதுக்குள்ள வாழைக்காய் வறுத்துடலாம். கடுகு போட்டுடலாம். தட்டி 3 பல் தட்டி வச்சு போட்டுடலாம். கருகப்பிள்ள தேவையான உப்பு
பருப்பு வெந்துடுச்சு. முருங்கைக்காய் சேர்த்து வேக வச்சிடலாம் பருப்போட. முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு சாப்பாடு வெந்துடுச்சு, வறுச்சிடலாம். சாம்பாருக்கு புளி ஊத்திடலாம். சாம்பார் தாளிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் கஞ்சனா கடுகு சீரகம், கருகப்பில்லை, வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம், சாம்பாரை ஊற்றிடுவோம். முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.